சென்னை உயர்நீதிமன்றத்தின் 49வது தலைமை நீதிபதியாக அமரேஸ்வர் பிரசாத் சாஹி பதவியேற்றுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்த தஹில் ரமானியை மேகாலயா மாநிலத்திற்கு இடமாற்றம் செய்து கொலீஜியம் குழு பரிந்துரைத்தது. இதற்கு ஆட்சேபனை தெரிவித்து செப்டம்பர் மாதம் அவர் பதவி விலகியதால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு நீதிபதியாக வினித் கோத்தாரி நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அமரேஸ்வர் பிரதாப் சாஹியை நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டார். அதன்படி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I, Amreshwar Pratap Sahi, having been appointed the Chief Justice of the High Court at Madras, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. இதைத் தொடர்ந்து தலைமை நீதிபதி அமரேஸ்வர் பிரதாப் சாஹிற்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சபாநாயகர் தனபால், அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் சண்முகம் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்க அதற்கு தலைமை நீதிபதி நன்றி தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை தந்த தலைமை நீதிபதிக்கு சக நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அன்னை வருக்கம் வணக்கம். Law for me has been life itself, and life is nothing else but reflected through literature. அப்போது பேசிய தலைமை நீதிபதி, திருவள்ளுவரையும் ராமானுஜத்தையும் வழங்கிய கலாச்சார பெருமை கொண்ட மாநிலத்திற்கு வருகை தந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்த விழாவில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 1959 பிறந்த இவர் 1985 சட்டப்படிப்பை முடித்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியை தொடங்கினார். 2004 அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதியாகவும், 2005 அதே நீதிமன்றத்தில் நிரந்தர நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டார். அலகாபாத் வேளாண் கல்வி நிறுவனம் மற்றும் கணித இயற்பியல் MRI மேத்தா ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களிலும் ஆலோசகராக பணியாற்றியுள்ளார். பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதவியேற்ற இவர் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் 49வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார். அடுத்த ஆண்டு டிசம்பர் 31 அமரேஸ்வர் பிரதாப் சாஹி ஓய்வு பெறுகிறார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் வரும் 14 முதல் 20 வரை விருப்பமனு அளிக்கலாம் என்று அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், உள்ளாட்சி தேர்தல் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் பொதுக்குழு கூட்ட தீர்மானங்களை விளக்கி தமிழகம் முழுவதும் வரும் 16 கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள ஆவலாக இருப்பதாக கூறிய ஸ்டாலின், வரும் 14 முதல் 20 வரை விருப்பமனு அளிக்கலாம் என்றார். உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக கூட்டணி தொடரும் என்று கூறிய ஸ்டாலின், தேர்தல் தேதி அறிவித்த பின் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார். திராவிட முன்னேற்ற கழகமும் உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலை மிக மிக ஆவலோடு எதிர்பார்த்து நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம். அதை சந்திப்பதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறோம். ஆகவே நாங்களும் அது குறித்து மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே மிக விரிவாக விவாதித்திருக்கிறோம். கழகத்தின் சார்பில் யார் யார் போட்டியிட விரும்புகிறார்கள், எந்தெந்த பொறுப்புக்கு யார் யார் போட்டியிட விரும்புகிறார்கள் என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கு வருகிற 14 நவம்பர் 14 20 வரையில் அந்தந்த மாவட்ட கழகத்திலும் விருப்ப மனுக்களை கொடுக்கலாம் என்று முடிவு செஞ்சு அந்த பணியும் தொடங்கப்படவிருக்கிறது.
உள்ளாட்சி பதவிகளுக்கான விருப்பமனு கட்டணத்தையும் திமுக வெளியிட்டுள்ளது. அதன்படி மாநகராட்சி மேயர் பதவிக்கு 50,000 ரூபாயும் மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு 50,000 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நகர்மன்ற தலைவர் பதவிக்கு 25,000 ரூபாயும் நகர்மன்ற உறுப்பினர் பதவிக்கு 5,000 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பேரூராட்சி தலைவர் பதவிக்கு 10,000 ரூபாய், பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பதவிக்கு 2,500 ரூபாய், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பதவிக்கு 10,000 ரூபாய், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினருக்கு 5,000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆதி திராவிடர் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டியிட விரும்புவோர் கட்டணத் தொகையில் பாதி மட்டும் செலுத்தினால் போதும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் போலீசார் வாகன சோதனையின் போது இருசக்கர வாகனத்தை